ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருக்மணி இல்லம். இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சீரா ரைஸ் தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கப் பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி இழுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இது வதக்கி விட்டுக்கலாம். 2 கப் தண்ணி, 2 கப் அரிசிக்கு நான் 3 கப் வந்து தண்ணி எடுத்துருக்கேன். அதை லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசி 2 நிமிஷம் வறுத்துக்கிட்டால் போதும். இது மாதிரி வறுத்திங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போது அந்த தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு 3 கப் தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை வந்து நம்ம மூடி 2 விசில் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக பொலப்பொலன்னு இருக்கும் உங்களுக்கு ரைஸு. 2 விசில் வச்சா போதும். இது கூட லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் வந்து ஆலு குருமா, உருளைக்கிழங்கு குருமா, காலிஃப்ளவர் எல்லாம் நான்வெஜ் கூட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், ஈஸியாக லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.